வணக்கம். நெக்ஸ்ட் ஐபிஓவா என்ன கம்பெனி லிஸ்ட் ஆக போகுதுன்னா அனுபம் ரசயன் இந்தியா லிமிடெட். அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், அந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தும் அண்ட் வீக்னஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுபம் ரசயன் இந்தியா லிமிடெட் வந்து 1984 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப், ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட் இந்த மாதிரி இடத்துலலாம். இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குஜராத்தில் இருக்கு. அவங்களுக்கு 6 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. எல்லாமே குஜராத்லேயே தான் இருக்கு. 4 யூனிட்ஸ் வந்து சச்சின் ஸ்டேட்ல இருக்கு. மீதி இருக்கிற 2 யூனிட் வந்து ஐடியா ஸ்டேட்ல இருக்கு. கரண்டா இவங்க யூனிட்ல இருந்து 23,438 மில்லியன் டன்ஸ் கெமிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இவங்களோட சப்சிடரிஸ் வந்து JPIL கம்பெனி, அசோசியேட்டிவ் வந்து டாக்னன் கம்பெனி. இந்த டாக்னன் கம்பெனி வந்து இன்டைரக்ட் அசோசியேட்டிவா இருக்கு. அது எப்படி? டாக்னன் கம்பெனி வந்து JPIL ஓட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி. அதனால தான் டாக்னன் கம்பெனி இன்டைரக்ட் அசோசியேட்டிவ் கம்பெனியா இருக்கு அனுபம் ரசயன் லிமிடெட்க்கு. நெக்ஸ்ட் அவங்களோட பிஸ்னஸை பார்க்கலாம். அவங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இன்னொன்று அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஆக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. அப்புறம் பேராமெட்டிக்கல்ஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே தயாரிப்பாங்க. செகண்ட் டைப்பாக அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் தயாரிப்பாங்கன்னா பிக்மெண்ட்ஸ், டைஸ், பாலிமர் அடிட்டிவ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லேருந்து மட்டுமே அவங்களோட ரெவன்யூ வந்து 95.37% வருது. ஆனா அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருந்து 4.63% ரெவன்யூ வருது. கரண்டா இவங்களோட போர்ட்போலியோல 34 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ், இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ். இந்த ரெண்டு கஸ்டமர்ஸையும் சேர்த்தா 45 கஸ்டமர்ஸ் வந்து செப்டம்பர் 2020 குவார்டர் வரைக்கும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்டிநேஷனல் கம்பெனியா 15 கம்பெனிஸ் அவங்களுக்கு கஸ்டமர்ஸா இருக்காங்க. சிகேண்டா ஏசியா பசிபிக் பிரைவேட் லிமிடெட், சுமிட்டோமா கெமிக்கல் கம்பெனி லிமிடெட், யூபிஎல் லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் அவங்களுக்கு கஸ்டமர்ஸா இருக்காங்க. அவங்களோட 45 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே ரெவன்யூ வந்து 88.55% ரெவன்யூ வந்திருக்கு. அப்போனா மீதி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ரெவன்யூ வருது அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து. ஒருவேளை இந்த 10 கஸ்டமர்ஸும் இல்லைனா நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் போலாம். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து குளோபலாக 2025 எக்ஸ்பெக்டேஷன் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலும் 10.8% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகலாம் 2024 சொல்கிறாங்க. குளோபல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மார்க்கெட் வந்து செக்டர் வைஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து 2024 எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4.7% இன்க்ரீஸ் ஆகலாமா. அதே மாதிரி ஆக்ரோ கெமிக்கல் செக்டர் வந்து 5.7% இன்க்ரீஸ் ஆகலாமா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பர்சனல் கேர் அண்ட் இன்கிரீடியன்ட் வந்து 6.2% இன்க்ரீஸ் ஆகலாமான்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடிட்டிவ் செக்டர் வந்து 4.8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது எல்லாமே குளோபலா. இப்போ குளோபலா பார்த்தோம், இந்தியாவில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மார்க்கெட் செக்டர் வைஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைஸ் அண்ட் பிக்மெண்ட் செக்டர் வந்து 11.5% எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு 2024 அப்போ. ஆக்ரோ கெமிக்கல் செக்டர் வந்து 9.2% இன்க்ரீஸ் ஆகலாமா 2024 அப்போ. பர்சனல் கேர் அண்ட் இன்கிரீடியன்ட் வந்து 12.4% இன்க்ரீஸ் ஆகலாமா. அதே மாதிரி அடிட்டிவ் செக்டர் வந்து 11.4% இன்க்ரீஸ் ஆகலாமா. கெமிக்கல் செக்டரோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2024 எக்ஸ்பெக்டேஷன் வந்து 9% இன்க்ரீஸ் ஆகலாமா கன்செப்ஷன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஓரியூ போலாம். ரெவன்யூ வந்து 2018 அப்போ 3,491 மில்லியன் வந்திருக்கு. 2020 அப்போ 5,393 மில்லியன் வந்திருக்கு. அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தா 2018 413 மில்லியன் வந்திருக்கு. 2019 492 மில்லியன். அப்படியே 2020 பார்த்தோன்னா 529 மில்லியன். இதுலேயும் நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி நெக்ஸ்ட் கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2018 மில்லியன், 2019 6,697 மில்லியன். அப்படியே 2020 பார்த்தீங்கன்னா 8,180 மில்லியன்.
சரி செப்டம்பர் குவார்டர்லயாவது கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். அதுலேயும் 8,615 மில்லியன் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கடன். டோட்டல் டெப்ட் டு இக்விட்டி ரேஷியோ வந்து 1.30 times கடன் இருக்கு. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரெவன்யூ சிஏஜிஆர் வந்து 3 இயர்ஸில் 24.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 3 இயர்ஸில் 9.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யாருன்னா மிஸ்டர் ஆனந்த் எஸ் தேசி, மிஸ்டர் மோனா ஏ தேசி, KPI LLC, RIR CPIL கம்பெனி எல்லாம். நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் ரெவன்யூ வச்சு பார்த்தோம்னா SRF லேருந்து தான் அதிகமான ரெவன்யூ வருது. நெக்ஸ்ட் கம்பெனியா PI இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அதிகமான ரெவன்யூ வந்து எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து அனுப்பம் ரசாயன்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பார்த்தோம்னா அனுப்பம் ரசாயன்ல 9.62% வருது. நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் லிமிட்லேருந்து தான் அதிகமான ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் வந்து 28.93%. பிஎஸ்ஐ வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகலைன்னு தெரியுது. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் போகலாம். இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா March 12, 2021 அப்போ ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா March 16, 2021. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees per share. இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ, அதனால ப்ரைஸ் பேண்ட் வந்து 553 to 555 rupees per share இஷ்யூ பண்றாங்க. மார்க்கெட் லாட்டு 27 shares, 1 lot நம்ம வாங்கிக்கலாம். இஷ்யூ சைஸ் வந்து 760 crores, ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 760 crores தான், ஏன்னா இதுல ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது, ஃபுல்லாவே ஃப்ரெஷ் இஷ்யூலயே வாங்கிக்கிறாங்க. எதுக்காக இந்த கம்பெனி ஐபிஓ கொண்டு வராங்கன்னா அவங்களோட கடனை ரீபே பண்ண போறாங்களா, அதுக்காக தான் இந்த கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னா 8,615.82 மில்லியன் கடன் இருக்கு. அதுல 5,561 மில்லியன் வந்து கடன் ரீபே பண்ண போறாங்களா. ஸோ மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் ரேஸ் பண்றாங்க 760 crores, அதுல 5,561.96 மில்லியன்னா 556 crores வந்து ரீபே பண்றதுக்காக, மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சில ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக, அது என்ன கம்பெனியோட பிசினஸ்க்காக. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து March 19, 2021. ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க. லிஸ்டிங் டேட் வந்து March 24, 2021. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். கஸ்டமர் கிட்ட ஸ்ட்ராங் அண்ட் லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் R&D மேலே தான் இருக்குது. இனோவேஷன் ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நல்லா ஆட்டோமேட்டடாக தான் இருக்குது. அட்வான்ஸ்டு லெவலில் தான் யூனிட்ஸ்லலாம் இருக்குது. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நல்ல ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட வீக்னஸ் இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கலாம். கஸ்டமர் கிட்ட சின்னதாக எதனா டிமாண்ட் ஐடி டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா அவங்களோட க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணால் நல்ல லாங் டேர்மில் அக்ரிமெண்ட் இல்லை. ஓவராலாக அவங்க ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணால் எதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி எதனா போட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸை ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.